23rd August, ஹை எக்ஸ்பெக்டேஷனோட மூணு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மூணு படத்தை பத்தின டீட்டெயிலான வீடியோ தான் இன்டர்வியூல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். ஃபர்ஸ்ட் மூவி கொட்டுக்காளி. இந்த படத்தை டைரக்டர் வினோத் ராஜ் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்துக்கு ஏன் ஹை எக்ஸ்பெக்டேஷன் நாம சொல்றோம்னா, இந்த படத்தோட ஹீரோ சூரி அவர்கள் தான். சூரி இதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ண கருடன் பண்ண ஒரு மெகா ஹிட் மூவி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அதனால இந்த படத்துக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெர்லின் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபேர் அவார்ட்ல ஃபைனலிஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயனோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி சூரி மற்றும் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் காவும் நிறைய இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. சோ இப்போ சூரி ஹீரோவாவும் சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்றாங்க. இந்த காம்போ வெற்றி பெறுதா இல்லையான்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண மூவிஸ் ஒரு லிஸ்ட் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐகார்ட்ல வீடியோ கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன் நம்ம சொல்றோம்னா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல சிவகார்த்திகேயன் பேசின விஷயம் மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அதனால இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கு. கொட்டுக்காளி மூவிக்கு போட்டியா ரிலீஸ் ஆகிற படம் தான் வாழை. டைரக்டர் மாரி செல்வராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. திவ்யா, நிக்கிலா, விமல், பிரியங்கா, கலையரசன் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்றாங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் ஒர்க் பண்றாங்க. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு வித்தியாசமா தான் அவர் படம் எடுப்பாரு. சோ இவர் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண மாமன்னன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம்னால இந்த படத்துக்கு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் துருவ் விக்ரம் வச்சு பைசன்ங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்தை பத்தின டீடைல்ஸை நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாழை படத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழை படத்துக்கு ப்ரொடியூசரும் மாரி செல்வராஜ் அவர் தான். மாரி செல்வராஜோட ஃபிலிமோகிராஃபி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐகார்ட்ல வீடியோ கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபைனல் மூவி தனுஷ் அவர்களுடைய 50th படமான ராயன் தான். இந்த படத்துக்கு தனுஷ் அவர்கள் தான் ஹீரோ அண்ட் ஆல்சோ டைரக்டர். எஸ் ஜே சூர்யா, சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், செல்வராகவன், தர்ஷா விஜயன் போன்ற பல பேர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக்ல இந்த படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல இதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். ஆல்ரெடி இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல நல்ல ஒரு ஹிட் படைச்சதுக்கு அப்புறம் இப்ப அமேசான் பிரைம்ல 23rd August ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டர்ல யார் யாரெல்லாம் ராயன் படம் பார்க்கலையோ அவங்க எல்லாம் ஓடிடியில பார்த்துட்டு படம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துக்கிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.